பதினெட்டு வயது பெண்மணி. இந்த பதினெட்டு வயது பெண்மணிக்கு ஏற்கனவே வீட்டிலேயே கூடுதலாக காய்ச்சல் இருந்து ரெண்டு மூன்று நாட்கள் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். பொதுவாக பொதுமக்களுக்கு நம்முடைய வேண்டுகோள், காய்ச்சலோ அல்லது சளிக்கான அறிகுறியோ தொண்டை நோயோ இது மாதிரி ஏதாவது ஒன்று புதிதாக உடலில் மாற்றம் ஏற்படுகிற போது உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து ஆலோசனை பெற வேண்டும். அது முற்றி ஒரு ஏழு எட்டு நாட்கள் வீட்டிலேயே இருந்து இந்த ஜுரம் சரியாகிவிடும் என்றெல்லாம் தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. அந்த சகோதரி கூட வீட்டிலேயே நீண்ட நாட்கள் காய்ச்சலில் இருந்து கடைசியாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் இந்த தனியார் மருத்துவமனையும் கைவிட்டு விட்டதற்கு பிறகு நேற்று மதியத்திற்கு பிறகு அம்மருத்துவமனைக்கு வந்து உயிர்நீத்திருக்கிறார். இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உடலில் ஏதாவது ஒரு சிறிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டவுடன் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம். சார், அதாவது அந்த பதினெட்டு வயது பெண்ணு எல்லாம் இணை நோய்கள் எதுவும் இல்லைன்றாங்க, இரண்டு தடுப்பூசி போட்டிருக்காங்க. அந்த நிலையில் அந்த அவங்களுக்கு அதாவது இரண்டு தடுப்பூசி போட்டிருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு 9-10 மாத காலம் மட்டும்தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இருக்கும். 9 மாதத்திற்கு பிறகு இந்த பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றிய அரசின் ஒரு வழிகாட்டு முறை. அந்த வகையில் தான் இப்போது தனியார் மருத்துவமனைகளில் ஒரு 388 ரூபாய்க்கு விலை குறைவாக 18 வயதை தாண்டி 59 வயதினருக்குள்ளான அந்த தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தடுப்பூசி இனிமேல் நமக்கு எதுவும் வராதுங்கிற மாதிரி ஒரு அசட்டு தைரியத்தில் இருந்துடாமல் ஒரு தடுப்பூசியை போட்டுக்கிறதுங்கிறது தான் நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம். கூடுதல் கட்டுப்பாடுகள் கூடுதல் கட்டுப்பாடுகளுக்கு இப்போது அவசியம் இல்லை என்று கருதுகிறோம். கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு ஒன்றிய அரசின் அந்த வழிமுறை என்பது ரெண்டு. ஒன்று, எடுக்கப்பட்ட அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளில் 10% மேலானவர்களுக்கு தொற்று இருக்க வேண்டும். இப்போ எடுக்கப்படுகிற அந்த பரிசோதனைகள் தமிழகத்தை பொறுத்தவரை 2-3% மேலே தாண்டலை. அதே மாதிரி தொற்று ஏற்பட்ட பகுதிகளில் இருக்கிற மருத்துவமனைகளில் 40% மேலாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்கணும். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 40% மேலே இருக்கணும். அது ரெண்டுமே தமிழ்நாட்டில் இல்லாது இருக்கிற சூழலில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டிய அவசியம் தற்போது இல்லை. Thank you.